ஹாய், ஹலோ, வெல்கம் டு எஸ்எஃப்ஜி கைஸ். இன்னைக்கு நம்ம ஆர்க் ஒமேகால என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஷேடோ மானையில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் வேரியன்ஸாக வந்து டேம் பண்ண போகிறோம். வீடியோ சமடசிங்காக இருக்க போது ஸோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே வெளிக்கணை தட்டி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோ குள்ளாடி போகலாம். ஹை கைஸ், தேமனை கிளம்பிட்டோம். ஆனால் வந்து வேற லெவலில் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டோம். கிபிள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாக்கு வச்சுட்டு அப்படியே போயிட்டு வந்து நம்ம கிபிள் எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் மோசமான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம், டிராகன்லாம் இருக்கிற இடத்துக்கு. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அடிக்கவே இல்லை நம்ம. நம்ம ரொம்ப கிட்டவே இருக்கணும், ஆனால் தான் அடிக்க முடியும். இன்னும் ஒரு ரெண்டு ஹிட்டு, ஆறு ஹிட்டு. ஓகே, நம்ம இப்போ ப்ராஜெக்ட் வந்த இடம் எங்கே இருக்கு? அவன் கீழே தான் நினைக்கிறேன். அந்த இருக்கிறான். ஹீட்டா கார்டியன் கேபிள் கேட்குது. சோழி முடிஞ்சா பேசிக்கே போயிட்டு வந்துடலாமோ. ஹீட்டா ரேஜ் கேபிள் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. ஆல்ஃபா ரேஜ் இருக்கு. நடக்குது அங்கு. அவனும் அவன் சைஸும் பாருங்களேன், வாராங்க அடிக்கிறதுக்கு. ஒரு சேடமான இருக்கிறான் கார்டியன் கிபிள். ஓகே, இவனை பிடிக்கலாம். ஆனால் இங்கே ஏற்கனவே பஞ்சாயத்தாக இருக்கேன். இவனை பிடிக்கணுங்க, இவனை பிடிக்கணும். நைட் மேரு சாணமானே போட்டு தள்ளிடுறாராம். இவனை போடுவோம். இப்போ அடே, ஊர் ஒன்று ஓடிட்டாங்க. இங்க ஊர் ஒன்று ஓடிட்டாங்க. இவன் யாரு? எல்லாம் சேடமாயக்காக தான் பண்ணுறேன். அவன் கடைசியில் மறுக்காயிடுவானா? எப்படி இருக்கும்? எல்லாம் ஊரில் இருக்கிற எல்லாம்னு ஒன்று கூடுறாங்க. பூரா பரவன் சேடமனை காலியில். எஸ்,
நாக் வச்சாலும் வச்சிருவான்னு நினைக்கிறேன். நாக் பேக்குன்னு போட்டிருக்கு. வாங்க இவனாச்சு பிடிக்கலாம். கார்டியன் தானே, எக்கு கொடுப்பான்ல. ஓகே, ஒன்று வெளியில தான் விடணும் முட்டைக்கு. சம்போதை பண்ணி விட்டுருச்சு, ரொம்ப மோசமாகுது. இன்னைக்கு ட்ரை பண்ணி எல்லா டைனும் மறுகியாங்க. போயிட்டு டேம் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பாட்டில் நிற்கிறேன், நம்ம டேம் பண்ண போகிற டைனை வந்து மறுகியா. இன்னைக்கு சம்பவம் ஃபுல்லாக அப்படி தான் நடந்துச்சு ஃபுல்லாகவே. சரிங்க, நாக்கு வச்சுட்டு போய் பார்க்கலாம் கிபில் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். எனக்கு என்னமோ பண்ண முடியும்னு தான் தோணுது. லெட்ஸ் ட்ரை. ஏண்டா பறந்து வர? ஏன் வேற எங்கேயோ போயிட்டு விழுந்துட்டான். கமாண்டரா அங்க வாடா. இவே வேற ஒருத்த. ஐயோ இருக்கேன் வந்து எல்ல அமத்தி அப்படியே. எல்லாம் பத்தி ட்ராக் தான்டா பண்ண போனேன். ஆமா ஆமா, யாரும் பாப்போம். சும்மா அம்புக்கு வர இவ்ள இவனுங்க இல்ல என்பிசி லீடர்ஸ். இவன் தான் லீடரான். ஆத்தி பாதி ஹெல்த்து. இவங்க ஆடி என்னாங்க, இவனை பிடிக்கலாம். பிடிக்கிறோமா பிச்சா? கார்டியன்ல இன்னைக்கு ஏதாவது பேசிக்காவது பிடிச்சி வைப்போம். ஓகே, இந்த இடம் சேஃபான இடம். இறங்கப்பா, ஜம்முன்னு டேம் பண்ணிட்டு கிளம்பிடுவோமா? நீ கோட்டா நிறைய பிளான் பண்ண, ஆனால் சத்தியமாக வந்து வச்சு செஞ்சிருச்சுன்னா சொல்லணும், எக்ஸிக்யூட் பண்ணவே முடியல.
இப்போ இவங்க எல்லாம் கார்டியன்ல இருக்கிறவனுங்க முட்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்டியன்ல நம்மளுக்கு வந்து நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும். பாப்பா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லாம் வெளியில் விட்டு வைக்கணும், மறந்துடக்கூடாது. ஏன்னா அப்போ தான் எக்கு வந்து கிடைக்கும். வேற வேணும் மேல ஏறிக்கிட்டு இருக்கிறான். பேயாம இரு. அல்டிமேட் பென்ட்ரீரு ஆசியா தான் இருக்கு. டைமென்ஷனல் ராவேஜர் புடிமா. டைமென்ஷனல் போறது நல்லாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க. ஆனால் அந்த கன்று ரொம்ப ஒஸ்ட்டுங்க. நம்ம இதில் இருக்கிற கன்று கூட பரவாயில்ல போல இருக்குமே. ஓ ஃபுல்லாக ரீலோடில்வே தான் இருக்கிறான். ஐயோ அது வேற ஏர்லவே தான் இருக்குமே. கமான் கமான். ஆமாம் என்னது மெட்டீரியல். ஓகே வாங்க அப்படியே வந்து பேசுக்கு போகலாம் கைஸ். இன்னைக்கு நம்மளால் முடிஞ்சது உள்ள தான். ஃபுல் சேடமானே வந்து பிடிக்கலான்னு பிளான் பண்ணேன். அது வேற லெவலில் ஆப்பை வச்சு விட்டுருச்சு கைஸ். இப்போ இவன் இருக்கிறதுனால இவனை வந்து நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரிஃபனை மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவன் மேலேருந்தே அப்படியே வந்து நாக் வைக்கிற வேலையை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கிறான். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து தப்பிச்சு ஓடவுமே முடியும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் யூஸ் பண்ணி பார்ப்போம். சரிக்கு இங்கே நிப்பாட்டிக்கலாமா? ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ எதுவும் முடிச்சுக்கலாம். இவனுக்கு வந்து நம்ம சுப்பிரமணின்னு பேர் வச்சிருமா, சுப்பிரமணின்னு வேற வச்சிடலாம். ஆனால் டெரிஃபிக்காக தான் இருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக்கை கொடுத்துருவேன். ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆயிரம் நெக்ஸ்ட் ஒரு வேற லெவலில் தெரித்தனமான வீடியோவில் வந்து பார்க்குற வரைக்கும் பாய் மக்களே. பாய் காய்.